நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.
ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான பசு மிலிட்ரி கேம் பார்த்தாங்க இப்போ பார்க்க போகிறோம். செம்ம கிராஃபிக்ஸு. என்னுடைய ஃபோன் வந்து 2GB ரேம்னால கிராஃபிக்ஸ் கொஞ்சம் அடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து 3GB 4GB ரேம் வச்சு ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செமையாக இருக்கும் கிராஃபிக்ஸு. 2GB ரேம் வச்சுருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக ஹேண்டில் ஆகும் கேமு. கண்ட்ரோல்ஸு, ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ்லாம் செம. கேமரா ஆங்கிள்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேம் ப்ளே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஃபஸ்ட் மினிட்ரு இந்தோனேஷியாவையே ஓவர் ட்ராக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதோடைய கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா செம்ம. ஸோ இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த ஃபஸ்ட் மினிட்ரு கேம்லேயும் வந்து நம்மளுக்கு பிடிச்ச லிவரியை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் பஸ்ஸுடைய லிவரியை வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனா இந்த லிவரியை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களை கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பஸ் அப்படிங்கிற சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து பஸ் உங்களுக்கு பிடிச்ச பஸ்ஸில் கொடுத்துருப்பாங்க. எந்த பஸ் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். கேமில் உள்ள பஸ்ஸை கேரேஜ் அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேபின் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் பாடி அப்படிங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இந்த பாடி அப்படிங்கிறத கொடுத்தா தான் உங்களால் வந்து லிவரி மோட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ கொடுத்த பிறகு இந்த பெயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்களே, எப்படி நம்ம பஸ் மில்ட்ரு இந்தோனேஷியா கேமில் வந்து எல்இடி அந்த மாதிரி நிறைய இதை செட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எல்இடி எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லிவரி எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லோடு அப்படிங்கிறது கேட்கும். இங்கே வந்து இந்த கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் ப்ளே தான் இருக்குது. இந்த கேமுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். 100 பே பண்ணுற சொல்ல மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும், கேம் ப்ளே விளாண்டு ஏர்ன் பண்ணி இந்த லோடுக்கு வந்து 100 கட்டி நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிக்கோங்க. அன்லாக் பண்ணி லோடை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் ஸ்டோரேஜுக்குள்ளே போகும். ஸ்டோரேஜுக்குள்ளே போன பிறகு நீங்கள் எந்த இதில் லிவரியை வச்சுருக்கீங்களோ சூஸ் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. நான் கொடுக்குற அந்த இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் மூலமாக. அது மட்டும் இல்லை, இவங்களே வந்து கஸ்டமாக அந்த ஃபோன்லேயே அந்த கேம்லேயே வந்து ஒரு லிவரி கொடுத்துருப்பாங்க கஸ்டம்ஸ்லேயே. ஸோ அதை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி தான் அன்லாக் பண்ணணும். இப்போ அந்த இதை 3 அன்லாக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து செலக்ட் ஆகிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச லிவரியை. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் எக்ஸ்டர்னலாக வேறு நம்ம எப்படி பசுன் இந்தோனேஷியாவில் வந்து டவுன்லோட் பண்ணுவோம் லிவரி, அதே மாதிரி இங்கே உங்களை ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இல்லை டவுன்லோட் லிவரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அது நேராக ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். அதில் எக்கச்சக்கமான ஹை குவாலிட்டியில் ப்ரைவேட் பஸ் மாதிரி, அதாவது வெளிநாட்டில் ஓடக்கூடிய பஸ் மாதிரி, இதே மாதிரி லிவரியில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான லிவரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. செம்மையாக இருக்குது, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் தேவையான லிவரி, உங்களுக்கு பிடிச்ச லிவரியை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் இது மூலமாக இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதில் கேபின்ங்கிறது இதில் இந்த இதில் செட் பண்ணுறதுக்கு இந்த எப்படி பசுமற்ற விஷயம்ல இன்டீரியர் ஸ்டேரிங்கெல்லாம் எப்படி நம்ம செட் பண்ணுவோமோ அதே மாதிரி இதில் செட் பண்ணிக்கலாம் கேபினை செலக்ட் பண்ணி. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேம்ப்லேயும் செம்ம அட்டகாசமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டவுன் லிங்க்கிறது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ப்ளே கொடுத்து ப்ளே பண்ணிக்குவோம். ப்ளே பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரீ மோடுங்கிறக்கும் எந்த ஒரு பேசஞ்சரும் ஏற்றாமல் நீங்கள் ஃப்ரீயாக எவ்வளோ நேரம் வேணால் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு மோடு தான். ஸோ இன்னொன்று வந்து பேசஞ்சர் ஏற்றிக்கிட்டு மணி ஏர்ன் பண்ணுற மாதிரியான மோடு தான். ஸோ உங்களுக்கு எந்த இதை பிடிச்சிருக்கோ அந்த இதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீ மோடில் கொடுத்து நான் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த பசுமற்ற கேமில் வந்து மேப்பு மேலே இங்கே கொடுத்துருவாங்க. அடுத்து பார்க்கிங் பிளேசஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. பேசஞ்சரை வந்து ஏற்றுறதுக்கு முன்னாடி பார்க்கிங்கை போட்டுட்டு தான் ஏற்றணும். ஸோ வீப்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. லைட்டிங்கெலாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா செம லைட்டிங்காக இருக்கும். உள்ளேயும் இந்த இது ப்ளூ கலரில் வந்து லைட் எரியும், ஸ்டேரிங்லேயும் செமையாக இருக்கும். ஸோ கேமரா ஆங்கிள் வந்து ஹீரோ ட்ரக் சிமுலேட்டரில் கேமரா ஆங்கிள் கொடுத்துருப்பாங்களே அதே மாதிரி அந்த கேமரா ஆங்கிள் தான் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. எக்கச்சக்கமான கேமரா ஆங்கிள் இருக்கும். ஃபஸ்ட் மில்ட்ரு இந்தோனேஷியாவில் கூட இந்த அளவுக்கு கேமரா ஆங்கிள் இருக்காது. அது 360 அந்த ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வந்து ரொட்டேட் ஆகும்ல, அது வந்து ரெண்டு மாடலில் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு மாடலுமே நான் கேம் ப்ளேயில் காட்டியிருப்பேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெண்டு மாடல்லே இதில் கேம் ப்ளே இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணி ஆகணும். ஸோ இதில் வந்து பேசஞ்சர் எப்படி ஏற்றணும்னா இங்கே கீழே இங்கே சைடில் பாருங்கள், ஸ்டேரிங்க்கு மேலே ஒரு இது கொடுத்துருக்காங்களே சிவப்பு கலரில், அதை கிளிக் பண்ணி. ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் ஓப்பன் ஆகும். இது மூலமாக தான் நீங்கள் வந்து பேசஞ்சரை ஏற்றிக்கணும். ஸோ அடுத்து இதில் வந்து இண்டிகேட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச இண்டிகேட்டரை வந்து நீங்கள் போட்டு ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸ்பீடு, கியர் பாக்ஸு. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதாலும் நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்க முடியும் இந்த இதில். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபோட்டோ மோடுன்னு ஒன்று மேலே கொடுத்துருக்காங்க.
நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்களா, அந்த இது எந்த அளவுக்கு குவாலிட்டியில் இருக்கணும், எந்த அளவு பிக்சர்ஸில் இருக்கணும், அந்த இதுக்கு தான் இந்த ஃபோட்டோ குவாலிட்டி. ஸோ அடுத்து இந்த ஐக்கான் கண் ஐக்கான் பண்ணி போட்டிருக்காங்களா, அது வந்து எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து நார்மல் ஒரு பசுமட் ரன் பண்ணுறதுக்கு தேவையான இது தான். ஸோ அது பசுமட் இருந்தாலும் சிலையாக இருக்கும். ஸோ பசுமட் இருந்தாலும் சில கேம்லேயும் இந்த மாதிரி இது இருக்கும். ஸோ இந்த இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.